வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சமையல் செய்ய போகிறதில்ல, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமையல் மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா. ஒரு சமையல் செய்யணும்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து கடையில் போனாலே அவல் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடையில் போனாலே அவல் கொடுத்துருவாங்க. பட் இப்போல்லாம் அந்த காலத்தில் அவல்லாம் கடையில் கேட்டால் கிடைக்கும், பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால வீட்டிலேயே வந்து அவல்லாம் தயாரிப்பாங்க. அதுக்கு வந்து புனர்பாகம் அப்படின்ற பெயர் இருக்கு. ஸோ அந்த புனர்பாகத்தை வந்து அந்த காலத்தில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றத பற்றி இப்போது ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது என்னென்னா, இது ஸ்டோரின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா எப்படி செய்யப்பட்ட அந்த மெத்தட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்ல போகிறேன். முதல்ல பாயிண்ட் நம்பர் ஒன், முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து அவல். அவல்னா என்ன தெரியுமா, ஃப்ளாட்டன்ட் ரைஸ். அதை எப்படி வந்து நம்ம வீட்டில் பண்ணாங்கன்னு கேட்க போகிறோம். அது வந்து என் பாட்டிகிட்ட வந்து நான் ஊருக்கு போயிருந்தபோது கேட்டேன். ஸோ என் பாட்டி வந்து சொன்னான் எப்படி வந்து அவள் வந்து அந்த காலத்தில் அவள் பண்ணுவா அப்படின்னு சொன்னான். ஸோ இப்போ கூட என் பாட்டி பண்ணின்னு இருக்கா, அந்த இடிச்சு பண்ணுற அவள் இன்னும் பண்ணின்னு இருக்கா. நான் அப்புறம் ஊருக்கு போனேன்னா நான் அதை ஏதோ வீடியோனா எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக விக்னேஷ் கிச்சனில் பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த அவள் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் செய்ய முடியுமான்னு தெரியாது, பட் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்ய முடியும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கப்பு அளவு அவல் எடுத்துட்டோம்னா ஒரு கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1:1 ரேஷியோ தான் எடுத்துக்கணும். ஸோ எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 8 லிட்டர் அவல் எடுத்துப்பாங்க. 8 லிட்டர் அதாவது அளவு கிண்ணம்னு இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி அப்லாங் ஷேப்பில் அளவு கிண்ணம் இருக்கும். ஸோ அந்த அளவு கிண்ணம் எடுத்துட்டு அந்த அளவு கிண்ணத்தில் வந்து 8 பங்கு வந்து நெல் எடுத்துப்பாங்க, அதாவது நெல் எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து 8 லிட்டர் வாட்டர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் அடுப்பு, அது உள்ள இந்த தணல் உள்ள வந்து நெருப்பெரியும். ஸோ விறகடுப்பு மூட்டி அது மேலே இவ்வளோ தவளை, இவ்வளோ பெரிய தவளை மாதிரி ஒன்று வச்சு, அதாவது அதுக்கு வந்து பெரிய வெந்நீர் அடுப்பை பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 8 லிட்டர் தண்ணியை அளந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க. அப்போதான் வந்து தட்டு கிடையாது மூடுறதுக்கு, மரம் மாதிரி இப்படி இருக்கும், ஒரு சதுரமாக இப்படி இருக்கும் ஒரு மரம் மாதிரி. அந்த மரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி மூடி அதை தான் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து மேலே மூடியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மரத்தை நம்ம பண்ண என்னதான் ஒரு முக்கிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மரக்கரண்டியை எடுத்து மேலே வச்சிங்கன்னா பால் பொங்கி வடியவே வடியாது. ஸோ அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து மரத்தை வச்சு மேலே மூடுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த மரத்தை வச்சு மூடிட்டு தண்ணி நல்லா தல 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 தலான்னு கொதிக்கும். கொதிச்சு வரும்போது அந்த தணல்லேருந்து ஒரு குச்சியை எடுத்து அதில் வைப்பாங்க, சரிங்களா. அது வச்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவல் இருக்கு இல்லையா அதை அதில் கொட்டிடுவாங்க. அவல்னு சொல்கிறேன், சாரி, பேடி நெல் இருக்கு இல்லையா, அதை நெல்லை அதில் கொட்டி மறுபடியும் மூடி வச்சு அந்த தணலை குறைச்சி ஒரு 10-15 நிமிஷம் கட்டாயமாக வைப்பாங்க. 15 நிமிஷம் கழித்து அந்த அந்த தணல் இறங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த தணல்லேருந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விடுவாங்க. அப்படியே அந்த தண்ணியில் அந்த நெருப்பு சதங்கே தான் ஹிஸ்ன்னு ஒரு சத்தம் வரும். அந்த ஹிஸ்ன்னு சத்தம் வந்த அப்புறம் தணல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த தணலை வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த தணலை எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தணலை எடுத்து நம்ம வந்து வெந்நீர் அடுப்பு போடலாம், சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு குமுடி அடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவங்க இஷ்டம். இப்போது அந்த ரெடியான அப்புறம் அதுக்கு அந்த பாத்திரத்தை அது மேலேயே வச்சு ஓவர் நைட் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருவாங்க. ஒரு நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1 day ஒரு ஃபுல் டே ஆனப்புறம், 24 hours ஆனப்புறம் நல்லா அந்த வாட்டர் ஃபுல்லாக கூல் டவுன் ஆயிடும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அந்த அவலை எடுத்து ஒரு தார்பாரை வச்சு விரிச்சிருவாங்க. ஸோ அந்த பெரிய தரையில் வந்து தார்பாறையை விரித்து அந்த தார்பாறையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெல்லை கொட்டிடுவாங்க. ஸோ நெல்லை கொட்டி நல்லா திராவி வச்சு ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே இருக்கும். தண்ணி சுத்தமாக வற்றி ட்ரையாக ஆனப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஒரு கப்பாக அந்த நெல்லை எடுத்து ஒரு எர்த்தன் பாட், அதாவது மண்சட்டி பானையில் வச்சு நல்லா வந்து பேம்பூ ஸ்டிக், அதாவது மூங்கில் குச்சியால் தான் வறுப்பாங்க. மூங்கில் குச்சியால் வறுத்தா நல்லா ஈவனாக வறுப்பாருன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ அதனால ஈவனாக அந்த மூங்கில் குச்சியை வச்சு நல்லா வறுத்து அந்த அவல் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் சுட 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 ஒரு ஒரு கையில் வந்து ஒரு கைப்பிடி துணியை வச்சு
தூக்கி அந்த பெரிய இவ்வளோ சைஸில் இவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த உரல், இந்த சைஸில் இருக்க அந்த உரலை எடுத்து அதை அப்படியே அந்த ஹாட்டான அந்த மிக்சரில் கொட்டி, ரெண்டு பேர் வேணும், ஒரு பெரிய இரும்பு வளக்க, எங்கள் காலத்துலலாம் பித்தளை வளக்க இருக்கும், அடியில் வந்து பித்தளையிலேயே செய்யப்பட்ட அந்த உரலுக்கு உலக்க இருக்கும், உரல் வந்து பித்தளையில் இருக்கும், உலக்க வந்து பித்தளையில் இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து மரத்தில் இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து இரும்பில் இருக்கும், அது உங்கள் இஷ்டம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் வந்து இப்படி குத்துவாங்க, இப்படி நல்லா குத்தும் போது என்ன ஆகும்னா நல்லா வந்து குத்தினோடனே ஃப்ளாட் ஆகிடும், உடனே எடுத்து விண்ணோயிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னென்னா நம்ம வீட்டிலலாம் சலடையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சலடையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும், இப்படி ரவுண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, கீழே வந்து சதுர சதுரமாக ஓட்டை இருக்கும், அது மேலே போட்டிங்கன்னா அவள் பகுதிகள் மேலே நின்றுடும், பேடி இருக்கு இல்லையா அந்த பேடி எல்லாம் கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவளை எடுத்து வச்சு தான் டெய்லி சமைச்சு என்னென்னக்கெல்லாம் அவள் வச்சு பண்ணுறாங்களோ, அவள் சாதம் பண்ணுறாங்கன்னா அவள் வச்சு கோகோனட் லெமன் சாதம் பண்ணுவாங்க, தேங்காய் அவள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய அவள் ரெசிபிஸ் தான். ஏற்கனவே ஆளு போகாத ரெசிபி போட்டிருக்கேன் தெரியுமா, அதை நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு தான் புனர்பாகம் அப்படின்ற பெயர். சரிங்களா, புனர்பாகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் ஒன் ஆஃப் புனர்பாகத்தில் அவள் வந்து எப்படி வீட்டு தயாரிக்கான்னு பார்க்கலாம், பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அடுத்தது புழுங்கரிசி, பச்சரிசி அதெல்லாம் எப்படி வீட்டில் பண்ணாங்க, வீட்டில் பண்ணாதவங்க எப்படி மில்லை வச்சு அரைச்சாங்க, செக்கில் எப்படி நல்லெண்ணெய் எடுக்கணும், செக்கில் எப்படி தேங்காய் எடுக்கணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்ல முடியுமோ, முடியாது இல்லையா. ஸோ இன்னொரு எபிசோடில் வந்து இந்தந்த ஒரு ஒரு எபிசோடை ஒரு ஒரு விஷயத்த அவங்க சொல்ல தரப்பேன். இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்துருத்துன்னா அப்போல்லாம் இந்த மரச்செக்கெல்லாம் இருக்கும், பட் எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ண தெரியாது. இப்போ எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இயந்திரம் இருக்கும், அரிசி மாவு அரைக்கணும்னா மில்லுக்கு போகவே மாட்டோம், இப்போ கூட சரி அவசரம் தினசரி படிக்க தான் மில்லு யூஸ் பண்ணுறோம். பட் எங்கள் பாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா தோசைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு பண்ணுறதுக்கு கல்லூரல், அரிசி மாவு எடுத்து கரசு தோசை வாக்குறதுக்கு இயந்திரம் தான். இயந்திரன்றது இவ்வளோ பெருசாக இருக்கும், எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதே மாதிரி மேலே இன்னொரு ரவுண்ட் இருக்கும், ஒரு ஒரு மரக்கம்பி, மர குச்சி, காம்பு இல்லைன்னா வந்து இரும்பு கம்மை வச்சு சொருகியிருப்பாங்க, இப்படி வச்சு சுற்றினோன்னு வச்சுக்கோங்க, உள்ள நெடுவு சென்டர் போர்ஷனில் வந்து அரிசி அல்லது பயத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் உருட்டுறதுக்கு வந்து முழு பயிறு முழு உளுத்தம்பருப்பெல்லாம் முழு உளுந்தெல்லாம் வச்சு ஊர் போட்டு இப்படி சுற்றுவாங்க. சுற்றினாங்கன்னா சைடில் வந்து கொடிடும். ஸோ நம்மளால் வீட்டிலே தொழிற்பருப்பு பண்ணலாம், வீட்டிலே நொய் அரைச்சிக்கலாம், வீட்டிலே பொடி பண்ணிக்கலாம், காப்பி கொட்டை மிஷின் வச்சு காப்பி கொட்டையெல்லாம் போட்டு நல்லா காப்பி பவுடரே டெய்லி பாட்டி வந்து வீட்டுக்கு ஃபில்டர் காப்பி பண்ணுறதுக்கு பண்ணுவான். ஃபில்டர் காப்பிக்கு வந்து எப்படி பண்ணுவான்னா டெய்லியே வந்து, இப்போ தான் வந்து முடியல என்னால் அரைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு டெய்லி காத்தாலும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான்னா இந்த மிஷின்லாம் வந்து பாருங்கோ காஃபி பிளெண்டர் அதெல்லாம் வந்துருக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கூட அவள்லாம் இன்னும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கா, எந்த மாற்றமும் கிடையவே கிடையாதுங்க. அதை நான் ஊர்ப்போமோ உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரியாத விஷயமும் இருக்கும் தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ரீகேப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி புனர்பாகம் அப்படின்ற எபிசோட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வடாம், அப்பளாம், உளுத்தப்பளாம், அரிசி அப்பளாம், அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் கூட இருக்கு இல்லையா, அந்த ரெசிபிஸ் எல்லாம் கூட விரைவில் விக்னேஷ் கிச்சனில் காணப்படும், அதையும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த புனர்பாகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக விக்னேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக இந்த நேரத்தில் விக்னேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக தெரிவிக்கிறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த புனர்பாகம் எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.